இன்னைக்கு நம்ம வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பீன்ஸ் சாதம் பண்ணியிருக்கேன். நம்ம பீன்ஸ் பொரியல் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி சாதத்தோடு கலந்து கொடுத்துட்டோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த பீன்ஸோட சத்தும் போயிடும். அவங்களுக்கு பீன்ஸ் இருக்கிறதே தெரியாது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறிகளை கலந்து இந்த மாதிரி சாதத்தோடு நீங்கள் கொடுத்துருங்க. மசாலா மட்டும் வேறு வேறு மாற்றி கொடுங்க, இல்லைனா ஒரே டேஸ்ட்டில் இருக்கும். நான் இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காயில் வச்சு செஞ்சு நான் போடுறேன். வாங்க இந்த பீன்ஸ் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாதத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு பீன்ஸ் வேக வச்சுக்கலாம். நான் இப்படி ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ ஒரு தட்டில் நான் பீன்ஸ் வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி காய் வடிகட்டி தட்டு இருந்ததுன்னா இதில் வேக வச்சுக்கோங்க. அந்த ஆவியில் வேக வைக்கும்போது பீன்ஸ் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு அப்படியே லேசாக தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி தட்டு இல்லைன்னா இட்லி தட்டுலையும் கூட துணி போடாமல் அந்த ஒவ்வொரு தட்டுலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு லேசாக அந்த பீன்ஸில் தண்ணி தெளித்து வேக வைக்கலாம். தண்ணி கூட தெளிக்க வேண்டியது இல்லை, இப்படி உப்புத்தை போட்டாவே போதும் அந்த ஆவியிலே வெந்துடும். இட்லி பாத்திரத்து கூட வேக வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் கிடக்கிறதே குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது. குழந்தைங்கள்லாம் இப்போ காய்கறி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ரைஸில் இப்படி போட்டு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன தொட்டு தேங்காய், நாலு பூண்டு, கால் ஸ்பூன் கம்மியாக ஜீரகம், சின்னதாக ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம், மூணு காஞ்ச மிளகாய். இது காரம் அவ்வளோவா இருக்காது. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவை அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. கால் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருகாப்பில். இது எல்லாமே தண்ணி ஊற்றி, தண்ணி ஊற்றக்கூடாது, சாரி, தண்ணி ஊற்றாமல் கொர கொரப்பாக அரைச்சிக்கலாம். தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் பீன்ஸ் வேக வைக்கும்போது அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் அதிகமாக வச்சுட்டு அடுப்பை சிம் பண்ணி வேக வைங்க. இதில் கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பீன்ஸும் நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி ஆவியில் வேக வைக்கலன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு அளவாக தண்ணி ஊற்றி, தண்ணி வடிக்காத அளவுக்கு அளவாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு தாளிச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் கடுகு போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு கூட போட்டுக்கோங்க. சில குழந்தைங்களுக்கு கடலைப்பருப்பெல்லாம் வாயில் கடுக்கடுக்குங்கும்போது வேண்டான்ருவாங்க. அதனால் ஏன் பேத்தியும் சாப்பிட மாட்டேன். அதனால் நான் கடுகு கரண்டு மட்டும்தான் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு உளுந்து போடலை. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை பொட்டிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வெங்காயமும் சில குழந்தைங்க வாயில் கடிப்பட்டால் வேண்டான்ருவாங்க. என் பேத்தியும் அப்படி தான் பண்ணுவாள். அதனால தான் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே பீன்ஸில் உப்பு போட்டிருக்கு, சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன். அதனால் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இது கூட மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கிட்டு அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடலாம். இந்த மாதிரி திரு திரியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கினா போதும். இப்போ பீன்ஸ் எடுத்து கொட்டிடலாம். இந்தளவுக்கு பொரியல் கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்துலேயே போட்டு செஞ்சு கொடுத்துட்டுன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்போ இதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி, ஜார் அரைச்சின தண்ணி வச்சுருக்கோம். இன்னும் கூட ஒரு கால் டம்ளர் வச்சுக்கலாம் போதும். இந்த அளவுக்கு ஒரு கொதி வரட்டும். ஆனால் இப்படியே சாதத்தை போட்டோம்னா சாதம் கொஞ்சம் வர வரான்னு ஆயிரும். இப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொத கொதப்பாக அப்புறம் கொஞ்சம் சாதம் வந்து அந்த சாதத்தோடு நல்லா மசாலா போட்டு நல்லா வதங்கிடும். இந்த சாதத்துலேயும் நல்லா மசாலா பிடிக்கும். ஒரு கொதி வந்ததும் சாதத்தை எடுத்து கொட்டிடலாம். உங்களுக்கு எவ்வளோ சாதம் தேவை அதுக்கு வந்தாப்புல சாதம் நல்லா உதிரியாக அடித்தோ இல்லை குக்கரில் வச்சோ வேக வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா சாதத்தையும் போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம்.
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் ஒரு ஸ்பூன் நெய்யும் கூட ஊற்றிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நெய்யும் கூட ஊற்றிக்கலாம். நல்ல இன்னும் கூட வேர்க்கடலை வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன். இப்போ 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். சாதம் நல்லா உதிரியாக வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் சிம் பண்ணி. இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும்ல, நம்மளும் கூட இந்த மாதிரி சாப்பிடலாம். வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ ரொம்ப சுவையான பீன்ஸ் சாதம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.